இப்போ வளைவு என்ற ஒரு கருத்தை நான் சொன்னேன் முருகனுக்கு. இந்த வளைவு என்ற சொல்லினுடைய அடிப்படையில் ஹரப்பா அகழ்வாய்வில் ஒரு 60க்கும் மேற்பட்ட வளையல்களை எடுத்திருக்காங்க. அந்த வளையல்கள் வந்து பல செம்பில் இருக்குது, அந்த தந்தத்தில் இருக்குது, கடல் இதில் வந்து கிளிஞ்சல்களில் இருக்குது, இப்படிலாம் எடுத்திருக்காங்க. இந்த வளையல்களை பற்றி மேலை நாட்டு ஆய்வாளர்கள் ஒரு 15-20 பேர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இது இந்த வளையல் கலாச்சாரம் யாருடையது, இது ஆம்பளை போட்டுக்குவாங்களா பொம்பளை போட்டுக்குவாங்களா என்று அவர்கள் ஆய்வு பண்ண சமயத்தில் அந்த ஆரல் மீனோட இந்த வளையம் இருந்ததை இணைத்து பார்த்து இந்த வளையல் என்பது முருகனோடு தொடர்புடையது என்று அறிவிச்சிட்டாங்க. சரி, முருகனுக்கும் வளையலுக்கும் என்னையா தொடர்பு? இங்கே தாங்க வருது தமிழனுடைய, தமிழ் பெண்களுடைய ஒரு நம்பிக்கை. பெண்களுடைய பாதுகாவலனாக முருகன் ஏற்கப்பட்டிருக்கிறான். குறிப்பாக அந்த பெண்கள் தாய்மை அடையும் போது தீய சக்திகள் அந்த பெண்ணை தாக்கும் என்ற அளவில் முருகனை அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்கு அழைக்கிறார்கள். அதனுடைய அடையாளம்தான் பெண்கள் வளையல் அணிவது. இது சிந்து வழியில் இருக்குங்க, இதை நாங்கள் ஒன்றும் புதுசாக கதை சொல்லலை. அதுலேயும் குறிப்பாக அந்த 7வது மாதம் வளைகாப்பு நிகழ்த்தும் போது அவ்வளவு வளையல்களை அவள் அணிவது அந்த முருக பக்திங்கிறது. முருகனை தன் பாதுகாப்பு அழைக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு. வளைகாப்பு என்பது முருகனை வந்து அழைப்பது, எனக்கு பாதுகாப்பு கொடு என்று அந்த பெண் கேட்பது. இப்போ என்ன பண்ணால், அந்த வளையெல்லாம் போட்டால் சத்தம் கேட்குதான் கலகலன்னு, உள்ளே இருக்கிற குழந்தைக்கு அது வந்து விளையாட்டு காட்டுதுன்னு இப்போ ஒரு புது விளக்கம் சொல்கிறான். ஆக உங்களுக்கு என்ன வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட, தமிழினுடைய அந்த வரலாற்று ஆய்வுகளை வந்து நாம் மொழியோடு தொடர்பு படுத்தி பேசும்போது தான் அதற்கு ஒரு வலு சேரும்.